அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி சுதாகர் என்டிடி கோர்ஸ் படிக்கிறதா சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறதா டிசைன் கோர்ஸ் படிக்கிறதா ஃபேப்ரிகேஷன் கோர்ஸ் படிக்கிறதா என்னதான் பணம் கோர்ஸ் படிக்கிறது எதை படிச்சா நான் வந்துட்டு ஈஸியா ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்ட் குள்ள என்றாக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும் இது முற்றிலும் என்னுடைய அறிவை வைத்தும் என்னுடைய அனுபவத்தை வைத்தும் நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸ் என்னை விட அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்கலாம் அவங்களுக்கு இதை விட நிறைய பெட்டர் ஆப்ஷன் அண்ட் பெட்டர் வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இது முற்றிலும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கைடன்ஸ் இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இது தொடர்பான தகவல்களை நீங்க தேடியும் சேகரித்தும் அதுக்கப்புறம் இதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலா பலன் அளிக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலாக நம்ம துறைகளில் வேலை தேடக்கூடியவங்களுடைய ரகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடலாம் ஒன்று ஆல்ரெடி இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கல்ஃப் எப்படி போகிறது அப்படின்னு தெரியாமல் வேலை தேடி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க ரெண்டாவது டிப்ளமா முடிச்சிருப்பாங்க பிஇ முடிச்சிருப்பாங்க படித்து முடிச்ச உடனே இருக்கலாம் அல்லது படிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஏதோ ஒரு ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க அடுத்து கோர்ஸ் பண்ணுறதுக்கு கூட வசதி இல்லாமல் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு என்ட்ரி லெவல் கிடச்சா போதும் எதாவது ஒரு வேலை வந்துட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டுக்குள்ளே கிடைச்சா போதும் நான் என்ட்ரி ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் இல்லை என்கிட்ட வந்துட்டு கோர்ஸ் பண்ணுறதுக்கான பணமும் இருக்குது அண்டு செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல நான் வந்துட்டு ஒரு நல்ல வேலையை வந்துட்டு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மூணாவது ரகம் இந்த மூணு ரகத்துல தான் த பீப்புள் வந்துட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டுக்குள்ளாங்க இதுல ஏதாவது ஒரு ரகத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கும் வந்துட்டு பதில் சொல்றேன் மேஜரா இதுக்குள்ளே அடங்கிடும் ஓகேவா இந்த மூணு பேருக்குமே நான் தனித்தனியா பதில் சொல்றேன் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதாவது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்க ஒரு ஹெல்ப்பராகவோ ஒரு ஃபிட்டராகவோ ஒரு ஃபேப்ரிகேட்டராகவோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அடுத்து ஒரு பெரிய பொசிஷனு அதாவது ஃபிட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன நினப்பாங்க ஒரு ஃபோர் மெனாவோ ஒரு ஃபேப்ரிகேட்டராகவோ கல்ஃபுக்கு போனால் நல்லாயிருக்கும் நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படின்லாம் நினப்பாங்க ஒரு ஃபோர் மென ஆல்ரெடி ஃபேப்ரிகேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பைப்பிங் சூப்பரைஸராக போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ராட் இன்டர்வியூ நீங்க எப்பெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ரெசியூம் வந்துட்டு நீங்க என்ன பொசிஷன் அப்ளை பண்ண போறீங்க ஒரு பைப் ஃபிட்டராக இருக்கீங்க நீங்க ஒரு ஃபேப்ரிகேட்டராக அப்ளை பண்ணணும் இல்ல ஒரு ஃபோர்மனா அப்ளை பண்ணணும்னா உங்களுடைய ரெசியூம் இந்தியாவில் ஃபோர்மெனாவோ ஃபேப்ரிகேட்டராவோ ஒர்க் பண்ணிருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் அந்த போர்மனோட ஃபேப்ரிகேட்டரோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியற மாதிரி உங்களுடைய நாலேஜையும் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நீங்க கன்சல்டென்சிக்கு இந்த ரெசியூம் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணும்பொழுது அவங்க கால் பண்ணுவாங்க நீங்க இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவீங்க ஆனா இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணும்பொழுது இன்டர்வியூவில என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க நீங்கள் நினச்ச ஒரு போஸ்டிங்கை வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டில் அடைஞ்சிருவீங்க ஓகேவா இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணலாம் இப்போ பைப் ஃபிட்டராக போகிறீங்க அப்படின்னா பைப் ஃபிட்டர் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்க யூடியூப்பில் சர்ச் பண்ணீங்கனாலே நிறையா வலைதளங்களில் இது தொடர்பான காணொலிகளும் நிறையா டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு இருக்குது கூகுளில் அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டில் வேலை உறுதியாக கிடைக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரகத்துக்கான கேள்விக்கான பதிலை வந்துட்டு நான் சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது நான் வந்துட்டு டிப்ளமா முடிச்சிருக்கேன் பிஇ முடிச்சிருக்கேன் ஃப்ரெஷராக இருக்கேன் இல்லை அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷம் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணிவிட்டேன் ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை என்கிட்ட அடுத்து ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னா அதுக்கு காசும் கிடையாது நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நான் எப்படியாச்சும் இந்த ஆயில் அண்ட் கேஸ் என்டர் என்ட்ராயிடணும் அதற்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரே ஒரு வழி தான் உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவலில் உள்ள போயிருங்க ஓகேவா ஒரு ஹெல்ப்பராகவோ ஒரு ஜென்ரல் ஃபிட்டராகவோ அதாவது ஹெல்ப்பராக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பைப்பிங் ஹெல்ப்பராகவோ அல்லது மெக்கானிக்கல் ஹெல்ப்பராகவோ தான் போகணும் ஓகேவா எலக்ட்ரிக்கல் ஹெல்ப்பராகவோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப்பராகவோ போயிடக்கூடாது போனீங்க அப்படின்னா அங்கே வேலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு திங்க் பண்ணிக்கிடணும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படிக்கணும் உங்களை சுத்தி என்ன நடக்குது ஒரு டிராயிங் உங்க கைக்கு வருதுன்னா அந்த டிராயிங்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதை எப்படி வந்துட்டு சைட்டில் எக்ஸிக்யூட் பண்றாங்க இந்த விஷயங்கள் தேடி தேடி படிச்சு நீங்க வந்துட்டு உங்களை டெய்லி அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேவா ஒரு டைரி போட்டுக்கணும் நிறைய எழுதுறோம் நிறைய படிக்கணும் பார்க்கக்கூடிய ஆட்கள் கிட்ட எல்லாம் சந்தேகம் கேட்கணும் உங்களுடைய அறிவை நீங்க வளர்த்துக்கணும் உங்களுடைய துறை தொடர்பான ஒரு அறிவை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க டிப்ளமா முடிச்சிருக்கீங்க மூணு வருஷம் ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்திருக்கீங்க இப்போ கல்ஃப் வந்திருக்கீங்க ரெண்டு வருஷம் அங்கேயும் வேலை பார்த்து இந்த ஃபீல்ட் ரிலேட்டடான நாலேஜெலாம் உங்களுக்கு கிடச்சிட்டு ஒரு சூப்பர்வைசர் ஆகணும்னா அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் ஓகேவா இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பைப்பிங் சூப்பர்வைசராக அப்ளை பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு நாலேஜ் இந்த நாலேஜை வச்சுட்டு நீங்கள் பைப்பிங் சூப்பர்வைசராக அப்ளை பண்ணி உங்களுடைய பைப்பிங் சூப்பர்வைசர் போஸ்டிங்க எடுத்துக்கோங்க ஓகேவா இதுதான் நீங்க ஈஸியாக முன்னேறதுக்கான ஒரு வழி இப்போ இருக்கக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர் ஆல்ரெடி நான் மூணு வருஷம் முடிச்சிட்டனே ஒன்றுமே வேலை கிடைக்க மாட்டேங்கு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஃபா மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து மூணாவது ரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு நான் வந்துட்டு மேலே போய்கிட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கோர்ஸ் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அதை பற்றின தகவல்களெல்லாம் நிறையா தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரிலேட்டடாக பார்க்கலாம் என்டிடி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு ஏஎஸ்என்டி லெவல் டூ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண போறீங்க டிப்ளமோ அல்லது பி முடிச்சிருக்கீங்கன்னா டேரெக்டா லெவல் டூ பண்ணலாம் டென்த்து டுவல்த் முடிச்சிருந்தாலும் நீங்க வந்துட்டு லெவல் ஒன் முடிச்சுட்டு அப்புறம் லெவல் டூ பண்ணலாம் ஓகேவா என்டிடி தொடர்பாக தொடர்பான ஆல்ரெடி வேற வீடியோ போட்டுருக்கேன் அதனுடைய லிங்க்க்கு நான் வந்துட்டு டெஸ்கிரஷன்ல கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஃபர்தரான விஷயங்கள் புரிய வரும் இப்போ என்டிடி முடிக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு அப்புறம் ஒரு என்டிடி டெக்னீஷியனா நீங்க அப்ராடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பதாயிரத்துலேருந்து இருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க சிசிப்பு ஏடபிள்யூஎஸ் அப்படின்லாம் ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸை நீங்க படித்தா மட்டும்தான் என்டிடி டெக்னீஷியனுக்கு அடுத்த லெவல் போக முடியும் அதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றரை லட்சம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த என்டிடி கோர்ஸை படிச்சு கல்ஃப் போகிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுங்க ஓகேவா ஆனால் என்டிடி படிச்சா உடனே வேலை கிடைக்குமா ரொம்ப ரொம்ப சந்தேகம் ஏன்னா கோர்ஸ் படிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாரும் என்டிடி படிக்கிறாங்க எல்லாரும் டிசைனிங் கோர்ஸ் படிக்கிறாங்க ஸோ வேலை வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நீங்கள் வேலை தேடக்கூடிய முறைகளை வச்சு தான் உங்களுக்கு அந்த என்டிடி ரிலேட்டடான வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது சேஃப்டி ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷனலுக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிபோஷ் ஐஓஎஸ்ஹெச் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு இந்தியாவில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அப்ராடு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும் அண்டு சேஃப்டி ரிலேட்டடான ஒரு ஜாப்புக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்கணும் நிறையா சைட் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஜாப்பு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ட்ரபிளாக வந்துட்டு நீங்கள் சந்திப்பீங்க ஸோ சேஃப்டி ப்ரொஃபஷனலாக போகணுன்னு நினைக்கிறவங்க இந்தியாவில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்ராட் ட்ரை பண்ணுங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனலாக அச்சீவ் பண்ணுங்கள் ஓகேவா ரெண்டு கோர்ஸ் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் இப்போ மூணாவது டிசைனிங் கோர்ஸ் பைப்பிங் டிசைனிங் கோர்ஸ் பிஇ முடித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க டிப்ளமோ முடித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைன் இன்ஜினியராக போயிட்டு கம்ப்யூட்டரில் உட்காந்துடலாம் ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டில் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெலாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி டிசைனிங் கோர்ஸ் முடித்த நிறையா பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தான் இருக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தன் தான் டிசைனிங் துறை சார்ந்த எல்லா வேலைகளுமே இப்போ வந்துட்டு ஜாமாயும் நிற்கிது வேலை எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள் அப்ராடு வரணும் ஒரு டிசைன் ஒரு டிராஃப்ட் மேனாக வரணும் ஒரு டிசைன் இன்ஜினியராக வரணும் அப்படின்னா டிராஃப்ட் மேனாக வர்றதுக்கு குறைஞ்சது அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க தென் ஒரு டிசைன் இன்ஜினியரெல்லாம் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எட்டுலேருந்து இருந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த டிசைனிங் கோர்ஸ் அப்படிங்கறத நீங்க ஸ்டார்டிங்லேயே படிக்கிறத அவாய்ட் பண்ணுறது என்னைய பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஓகேவா நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரி லெவலில் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் அந்த டிசைனிங் கோர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப வேஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்கள் டிசைனிங் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாங்கி தருவாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக படிங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அந்த ட்ரைனிங் சென்டர்லேயே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக படிங்க ஓகேவா அதுக்கப்புறம் பைப் ஃபேப்ரிகேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஓகேவா ஃபேப்ரிகேஷன் கோர்ஸு நீங்கள் முடிக்கும்பொழுது ஒரு ஃபிட்டராக நீங்கள் ஏறுறதுக்கான வழி நிறையாவே இருக்குது அந்த கோர்ஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பைப்பை எப்படி கட் பண்ணுறது கிரைண்ட் பண்ணுறது பைப்போட ஃபண்டமெண்டல் டிராயிங் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அந்த பேப்ரிகேஷன் கோர்ஸில் ஸோ நீங்கள் அதை பண்ணும் பொழுது நீங்கள் ஈஸியாக ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன் பிஇ முடிச்சிருக்கிறேன் எனக்கு வந்துட்டு என்ட்ரி லெவலெலாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல் போகணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க இந்த பைப் ஃபேப்ரிகேஷன் கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு ஃபிட்டராக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்டருக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பிஇ டிப்ளமோ முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த டிப்ளமோ கோர்ஸை வச்சு பிஇ கோர்ஸை வச்சே உள்ளே போகிறதுக்கான ஒரு முயற்சிகளை பண்ணுங்க அங்கே போயிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு என்ன ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சிந்திங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கியூசி ரிலேட்டடாக கோர்ஸ் படிக்கலாம்னு தோணுச்சுன்னா அதை படிங்க நம்ம வந்துட்டு சேஃப்டி ரிலேட்டடாக நிறைய நாலேஜ் வந்துட்டு கேதர் பண்ணியிருக்கோம் நம்ம சேஃப்டி ஆஃபீஸர் ஆகலாம் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினச்சா அதை படிங்க இல்லை நம்ம எந்த கோர்ஸுமே படிக்க வேண்டாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிப்ளமோ பிஇ வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பைப்பிங் சூப்பர்வைசராக போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடான கோர்ஸை படிங்க உங்களுடைய டிப்ளமோ பிஇ வச்சு உள்ளேன்ற ஆகிறதுக்கான ஒரு வழியை பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னு பட்டுச்சுன்னா மட்டும் இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் படிக்கிறதுக்காக முயலுங்க இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு பிடிக்கலை புரியலை அப்படின்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதை விட இன்னும் பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி சுதாகர்